உலகமெங்கும் இருக்கிறார். ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்காக டிவி சேனல் மூலமாக தேவனுடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்காக தேவன் கொடுத்த அந்த சிலாக்கியத்திற்காக நான் கர்த்தரையே ஸ்தோத்திரிக்கிறேன். உலகத்தில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதற்கு சந்தேகமே கிடையாது. தேவா குணமுள்ள மனுஷன் என்ற தலைப்பின் கீழில் ஒரு சில கருத்தைகள் உங்கள் நடுவில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் பார்க்கும்போது தேவ குணமுள்ள மனுஷனை பார்க்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய குணங்களை குறித்து வேதத்தில் அநேக இடங்களை பார்க்க முடியும். இப்போ இயேசுனுடைய குண சுபாவங்கள் நமக்குள்ளே உருவாக வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறாங்க. இந்த இடத்துல யோசேப்பை குறித்து பார்க்கும்போது யோசேப்பினுடைய தகப்பனை யாக்கோபு அவன் இசாக்குக்கு பிறந்த மகன் என்று பார்க்கிறோம். ரெண்டாவது மகனாய் பிறந்தவன் என்று பார்க்கிறோம். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகளை அன்று கொடுத்தாங்க. அதனுடைய 11வது பிள்ளை தான் மகன்தான் யோசேப்பு என்று பார்க்கிறோம். 12வது மகனுடைய பேர் பென்யாமீன். அவன் பென்யாமீன் பிறந்தப்போனுடைய தாய் ராகேல் மரித்து போனாங்க. அது நிமித்தமாக யோசேப்புக்கு ஒரு தாயினுடைய அன்பையும் தாயுடைய குணத்தையும் தாயுடைய பாசத்தையும் பெற்றுக்கொள்ள முடியல. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் தாயுடைய அன்பை அற்றவனாய் வாழ்ந்து வந்தான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அன்பு அவன் பெற்றுக்கொள்ள முடியல. யாக்கோபு அவனை அதிகமாய் நேசித்தாங்க என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபினுடைய வாழ்க்கையில் யோசேப்பின் மேலே ரொம்ப பற்றுதலாக இருந்தான் சொல்லி வேதம் வாசிக்கிறோம். அப்போ யாக்கோபை குறித்து பார்க்கும்போது இந்த யோசேப்பு மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்தாங்க. காரணம் தாய் அவனை நேசிக்க முடியவில்லை, தாயுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியலை. அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உலகத்தினுடைய அன்பையும் காணாமல் யோசேப்போ மிகவும் வருத்தப்பட்டான் என்று வாசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலும் கூட பார்க்கும்போது சிலப்போ தாய் உங்களுக்கு இருக்கலாம், சிலப்போ உங்களுக்கு தகப்பன் இருக்கலாம். யாருடைய அன்பு உங்களை அதிகமாக ஆட்கொள்ளுகிறது என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது யோசேப்பினுடைய வாழ்க்கையில் தகப்பனுடைய அன்பு தான் பெற்றி கொண்டாங்க. இன்னைக்கு உலகத்தில் பார்க்கும்போது தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். தகப்பனும் தாயும் கைவிடலாம், நம்முடைய நண்பர்கள் கைவிடலாம், நம்மை நேசிக்கிறவர்கள் கைவிடலாம். ஆனால் ஒரு நாளும் கைவிடாத நம்முடைய தகப்பன் ஆகிய ஆண்டவர இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட உண்டு என்பது மறக்க வேண்டாம். உலகத்தில் உள்ள எல்லாருடைய அன்பு போய்விடும், ஆனால் கைவிடாத இயேசு நமக்காக ஜீவனோடு இருக்கிறார் என்பதை நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். இந்த இடத்தில் பார்க்கும்பொழுது யோசேப்பின் மேலுள்ள தேவ சுபாவம், அந்த சுபாவத்தை கிறிஸ்துவின் மூலமாக உங்கள் நடுவில் வெளிப்படுத்தும்படிக்காக நான் வாஞ்சிக்கிறேன். இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுடைய சுபாவத்தை எடுத்து பார்த்தா அவனுடைய சுபாவங்களுக்கு வித்தியாசம் உண்டோ, அவனுடைய கேரக்டர்ஸ் வித்தியாசம் உண்டோ, அவனுடைய சிந்தனைகளுக்கு வித்தியாசம் உண்டோ. இன்னைக்கு இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கிற தெய்வஜனமே, உலகமெங்குமனுடைய இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, யோசேப்பும் அவனுடைய தகப்பனுடைய அன்பில் மிகவும் பாசமாயிருந்தாங்க. ஒரு நாளில் யோசேப்போ ஒரு சொப்பனத்தை கண்டாங்க. அந்த சொப்பனன் கண்டாக்கா அவன் சூரியனும் சந்திரனும் 12 நட்சத்திரங்களும் இவனை வணங்கி கொண்டிருக்கிற ஒரு சொப்பனத்தை யோசேப்பு கண்டாங்க. கெவினிங்க யோசேப்பனுடைய 16வது வயசில் அவனுடைய சொப்பனத்தை கண்டது நாம் இப்பொழுது கேட்டோம். அவனுடைய 17வது வயசில் இன்னொரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் கேட்டாக்கா, அவனுடைய சகோதரர்களாகிய அவனுடைய அண்ணன்மார்கள் ஆடை மேய்க்கும்படிக்காக வயலில் கடந்து போனாங்க. போன பொழுது அவருடைய தகப்பனாகிய யாக்கோபு தம்முடைய மகனாகிய யோசேப்பை பார்த்து இப்படி சொன்னார், யோசேப்பே யோசேப்பே நீ உன்னுடைய அண்ணன்மாருடைய விவரத்தை பார்த்து வா, அவரே அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது, அவருடைய நல்லா இருக்கிறார்களா, அவன் வசதியாக இருக்கிறாங்களா, அவங்க சாப்பிட்டாங்களான்னு சொல்லி போய் விசாரித்து வா என்று சொல்லி சொந்த தகப்பனாக யாக்கோபும் அவனுடைய நேசகுமாரனாகிய யோசேப்பை அனுப்பினாங்க. ஆனால் அவருடைய குடும்பத்தில் பட்ட அண்ணன்மார்கள் என்ன செய்தான் கேட்டாக்கா, யோசேப்பு வருகிறதை கண்டு யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவன் செய்த காரியங்கள்லாம் இவருடைய மனசுக்குள்ள கடந்து வந்தது. அவன் என்ன செய்தான் கேட்டாக்கா, அவருடைய அண்ணன்மார்கள் செய்கிற சில குறும்புகளை எல்லாம்
தகப்பன வந்து சொன்னாங்க. ரெண்டாவது தகப்பனோ இவனுக்கு இவனுக்கு தாய் இல்லை என்று சொல்லி ரொம்ப அதிகமாக நேசித்தாங்க. நேசித்த நிமித்தமாக பல வர்ணங்கள் உள்ள அங்கியை இவனுக்கு உடுக்க வைத்தாங்க. இதை கண்ட பொழுதுடைய சகோதரர்கள், இது கண்ட பொழுதுடைய அண்ணன்மார்கள் மிகவும் வைராகி கொண்டாங்க, மிகவும் கோபப்பட்டாங்க. எங்கள் மேல பாசம் இல்லாத அப்பா என் தம்பியாகி யோசேப்பின் மேல ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க என்று சொல்லி. இன்னைக்கு பாருங்க, நேச்சுரா உலகத்தில் பல குடும்பங்களிலும் அம்மா பிள்ளைகளே ஒருவனை அதிகமாக நேசித்தால் அது நிமித்தமாக இன்னொருவருக்கு பிரச்சனை வந்தோம். தகப்பன் இன்னொரு குமாரத்தை அதிகமாக நேசித்தா அது நிமித்தமாக அவருடைய அண்ணனுக்கு கோபம் வரும். இது மனுஷ சகஜம். அன்பு, தேவனுடைய அன்பில்லாமல் மனுஷ அன்பினால் நேசித்தால் இப்படிப்பட்ட ஒரு பாசுவாலிட்டி என்று சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட சிந்தை நாட்களை ஜனங்களுக்கு உண்டாகும். இது சகஜம்தான். அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம். மனுஷன் மனுஷனை நேசிப்பது சகஜம். ஆனால் மனுஷன் எதிரியாகிய சத்துருக்களை நேசிப்பது தான் தெய்வ சுபாவம் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகர் தெய்வ சுபாவம் இல்லாம மனுஷிய சுபாவத்தில் மனுஷன் நேசிக்கிறாங்க. மனுஷனைய அன்பினா தற்காலிகமாக அன்பினால் நேசிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் தற்காலிகமானது, தேவனுக்கு பிடிக்காத காரியம் என்பது வாசிக்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் சொந்த சகோதரர்கள் அவருக்கு விரோதமாய் செயல்பட்டாங்க. ஆனால் அவருடைய தகப்பன் அவர் மேல ரொம்ப அன்பாக இருந்தாங்க. கீழே வாசிக்க யோசேப்பினுடைய சரித்திரம் வாசிக்கும் போது யோசேப்பு அப்படியே தம்முடைய அண்ணன்மார்களை பார்க்க போன பொழுதோ அண்ணன்மார்கள் இப்படி சொன்னாங்க, இதா சொப்பனக்காரன் வருகிறான், ஏ இவன் தான் நம்முடைய குறைகள் எல்லாம் தகப்பனிடம் சொல்லுவதனால இவனை நான் பிடித்து இவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அண்ணன்மார்கள் யாரும் இணைந்து சேர்ந்து அவனை ஒரு கெபிக்குள்ள, ஒரு தண்ணி இல்லாத ஆழமுள்ள கிணற்றுக்குள்ள அவனுடைய அந்த வஸ்திரத்தை எல்லாவற்றையும் எடுத்து, வஸ்திரத்தை அவன் ஊறி எடுத்து, அந்த பல வர்ணங்கள் அடங்கிய வஸ்திரத்தை ஊறி எடுத்து இவனை அந்த கெபிக்குள்ள, இல்லாவிட்டால் தண்ணி இல்லாத ஆழமான குழிக்குள்ள தள்ளி கவிழ்த்து போட்டாங்க. கெவினிங்க சொந்த சகோதரன், இன்றைக்கு தேவனுடைய அன்பு புரிந்து கொள்ள முடியாதபடி ஜனங்கள் எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படுகிறாங்க. சொந்த குடும்பத்தில் சொந்த தாயின் வயிற்றில் பிறந்தா சொந்த தம்பியை அண்ணன்மார்களாம் சேர்த்து இணைத்து இவளை ஆழமுள்ள குழிக்குள்ள தள்ளி விட்டாங்க. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில் மனுஷனால் கவிழ்த்துப்படுகிற நிலைமை வருகிறதா? மனுஷனால் வெறுக்கிற அனுபவம் வருகிறதா? ஒன்று நான் சொல்லுகிறேன், உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் பூமி உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய தாய் உங்களை கைவிட்டாலும், உங்களை தகப்பன் உங்களை கைவிட்டாலும் நித்தியம் நித்தியமாக உங்களை நேசிக்கிறா, உங்களை காப்பாற்றுகிறா, உங்களை மேல் அன்பு கூறுகிறா, ஒரு தெய்வம் உண்டு என்பதை இந்த பகல் வேளையில் உங்களை நான் அறிவிக்கிறேன். இந்த நேரத்தில் நான் தெளிவாக சொல்கிறா ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டாக்கா, வானத்தையும் பூமி உண்டாக்கிய சர்வல்லமுள்ள தேவன் உங்களையே நேசிக்கிறாங்க. தகப்பனுடைய அன்பு தற்காலிகமானது, தாயுடைய அன்பு கொஞ்சம் காலம் மட்டும்தான், மனைவியுடைய அன்பு கொஞ்சம் காலம் மட்டும்தான் இருக்கும், பிள்ளைகளுடைய அன்பு பெற்றோரு கொஞ்சம் காலம் தான் இருக்கும். ஆனால் மாறாத்த இயேசுவின் அன்பு அது நிலநிக்கு நிற்கிற அன்பம் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். இந்த இயேசுவனுடைய அன்பை குறித்து இந்த மாலை வேளையில் உங்களுடைய பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இயேசுவனுடைய குணத்தை அவன் வெளிப்படுத்தினாங்க. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ஜாதி ஆகமத்தின் புஸ்தகம் 42 அதிகாரத்தினுடைய 18 வசனம் இப்படி வாசிக்கிறோம், நான் தேவனை பயப்படுகிறவன் என்று சொல்லி. அப்ப யோசேப்பு தம்முடைய சகோதரன் செய்த காரியங்கள்ல அவன் பயந்து போகல. ஆனால் அவன் எல்லா சம்பவங்களையும் கண்ட பின்பும் யோசேப்பு சொல்லுகிறாங்க, நான் என் தேவனை பயப்படுகிறேன் என்று சொல்லி. யோசேப்பினுடைய வாழ்க்கையில நன்மை வர காரணம் அவன் தேவனே பயந்திருந்தாங்க. அப்போ யோசேப்பினுடைய குண விசேஷத்தில் முதலாவது நல்ல குணம்னு கேட்டாக்கா தேவனே பயப்படுகிற பயம். ஏ மனுஷனே பயப்படுகிற பயம் கண்ணியை வரவைக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? உங்களுக்கு தெரியும், நீங்கள் இன்னைக்கு கடந்த நாட்கள்லாம் வாசிச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வேதத்தில் இப்படி வாசிக்கிறோம், தேவனே பயப்படுகிற பயம் ஆயுசு நாட்களை கூட்டித்தரும். தேவனை எங்கள் பயந்தால் உங்களுடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். என்னை கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் தேவனே பயந்தால், நீங்கள் தேவனுக்கு பயப்பட்டால் உங்களுடைய சந்ததிகள் உங்களுக்கு பயப்படும். இன்றைக்கி அநேக குடும்பங்களில் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் பயப்படுறது கிடையாது. காரணம்,
பெற்றோர்கள் தேவனுக்கு பயப்படாமல் இருக்கிற மித்தமாக அநேக குடும்பங்களில் பார்க்க முடியும். ஆனால் ஒன்று, நான் பெற்றோர்களை பார்த்து நான் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுங்க. 128 சங்கீதத்தில் முதலாம் வசனம் இப்படி வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான், அவனுடைய கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவான், அவனுக்கு நன்மையும் ஆசீர்வாதம் உண்டாகும். இன்னைக்கு நன்மையும் செழிப்பும் உண்டாகும், ஒரே ஒரு வழி உண்டு, தேவனே பயப்படுகிற பயம். யோசேப்புடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், அவன் தேவனுக்கு பயந்திருந்தான். இன்னைக்கு இந்த டிவி சேனல் மூலமாக என்னை கவனித்து கொண்டிருக்கிறார் அருமையான நண்பர்களே, அருமையான சகோதரர்களே, அருமையான சகோதரிகளே, நீங்கள் தேவனுக்கு பயப்படா, உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய ஆயுசு நாட்களுடைய பொறுப்பதிலெல்லாம் நீங்கள் இருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவருக்கு பயந்திருந்தா உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பயப்படும், உங்களுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுற வாய்ப்பாய் மாறிவிடும். கர்த்தரை பயப்படுகிற பயம் ஞானத்தை தரும் என்று பார்க்கிறோம், கர்த்தரை பயப்படுகிற பயம் ஆயுசு நாட்களை நீடித்தரும் என்று வாசிக்கிறோம். இந்த இடத்துல யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்கும் போதும் அவன் யாருக்கும் பயப்படலை, அவன் தேவனுக்கு பயந்திருந்த ஒரு மனுஷனாக இருந்தாங்க. யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனுடைய வஸ்திரத்தை உரித்து அப்படியே ஆழமுள்ள கிணற்றுக்குள்ள போட்ட பொழுதோ யோசேப்பும் முறுமுறுக்கவில்லை, யோசேப்பு சகோதரர் விரோதமாய் ஒன்றும் பேசலை. அந்த கெபிக்குள் இருக்கும்போது யோசேப்பு இப்படி ஜெபித்த, ஆண்டவரே இந்த இடத்துல நீ ரட்சியும் என்று சொன்ன போது நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? இஸ்மாயேலியர்கள் என்று சொல்லுகிறார், பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு கூட்டம் ஜனம், ஒரு கூட்டர்கள் அப்படியே வந்து ஒட்டகத்தின் மேலே அவருடைய சரக்குகளை ஏற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சகோதரர்களை அவர்கள் கண்டாங்க. இந்த சகோதரரை கண்டு பொழுது இவர்கள் அங்கே இவர்களை நிற்க வைத்து அந்த கெபியில் இருக்கிற சொந்த சகோதரன் யோசேப்பை அந்த கெபியிலிருந்து தூக்கி எடுத்து இந்த யோசேப்பை இவர்களுக்கு விற்றாங்க. எத்தனை காசுக்கு விற்றான் தெரியுமா? 20 வெள்ளி காசுக்கு விற்றாங்க. தன்னுடைய சொந்த சகோதரனை 20 வெள்ளி காசுக்கு விற்று இவர்கள் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லி இவர் நினைச்சாங்க. ஆனால் பாருங்க, 20 வெள்ளி காசு சொல்லும் போது 2 காசு வீதம் ஒரு நபருக்கு கிடைச்சிருக்கலாம், அது யாருக்கு அது எப்படின்னு தெரியாது. ஆனாலும் கூட 2 காசு வீதம் ஒரு சகோதரனுக்கு கிடைச்சா மீதி உள்ள அந்த நன்மை இல்லாவிட்டால் மீதி உள்ள அந்த ஆசீர்வாதம் எங்கே இருந்து கிடைக்கும்? யோசித்து பாருங்க, இந்த 20 வெள்ளி காசு கொடுத்தா யோசேப்புடைய நிலைமை, இவனை இந்த கைதியாக அடிமையாக இவனை அந்த வாகனத்தில் ஏற்றி கொண்டு போனாங்க. எகிப்திய தேசத்தில் பொத்திப்பேனுடைய வீட்டில் அவனை கொண்டு போய் அவனை அங்கே அடிமை வேலைக்காக ஒப்பு கொடுத்தாங்க. ஒரு தேவனுடைய ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தேவ மனுஷன், ஆண்டவருடைய வசனத்தை கீழ்ப்படுகிற ஒரு தேவ மனுஷனாகிய யோசேப்பினுடைய வாழ்க்கையில் வந்தது. இப்படியானா இனி கர்த்தரை பயப்படுகிற பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைமையும் நடக்கலாம். ஆனால் ஒன்று நான் சொல்லுகிறேன், தேவனுக்கு பயந்து இருக்கிற ஒரு மனுஷன் அவருடைய வாழ்க்கையை சிறைப்பிடிக்கப்பட்ட நிலைமையானாலும் கூட அந்த போகிற இடத்துல தேவன் அவனுக்கு நன்மை செய்வாங்க. இன்னைக்கு என்னுடைய சத்தத்தை கேட்கிறா தேவ பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையிலும் ஒரு பலவீனம் ஏற்படலாம், இல்லாவிட்ட உங்களுக்கு விரோதமாகவும் ஜனங்கள் மட்டுமல்ல உங்களுடைய சொந்த குடும்பத்தில் பட்டவர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய பெற்றோர்கள் சிலப்போ உங்களுக்கு விரோதமாக செயல்படலாம். சோர்ந்து போகாதீங்க, உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று கண்டு விசுவாசத்தில் உறுதியாய் நீங்கள் செயல்பட்டா உண்மையாக தேவன் உங்களை ஏற்ற நேரத்தில் கனப்படுத்தும், அவர் ஏற்ற நேரத்தில் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலம் உள்ள கரத்திற்குள்ள அடங்கியிருங்கள் என்று சொல்லி வேதம் வாசிக்கிறோம். 2 பேதுரு ரூபத்தில் வாசிக்கும் போது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி ஆண்டவர் கடந்து வந்திருக்கு. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு உயிர் வச்சிருக்கிறாங்க, அதனால் அவருடைய பலம் உள்ள கரத்திற்குள்ள அடங்கியிருங்கள். ஸ்தோத்திரம். இதுதான் இன்னைக்கு கடினமான காரியம். பெற்றோர்கள் ஏதாவது காரியம் பிள்ளைகளை பார்த்து சொல்லும்போது பெற்றோருடைய வார்த்தை கீழ்ப்படிய பிள்ளைகள் இல்லை, அடங்கி இருக்கும்படிக்கு அவர் சுபாவங்கள் இல்லை. இன்னைக்கு தெய்வஜனமே, நாம் கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில் கர்த்தருடைய வசனத்தில் நாம் அடங்கி இருந்தா நம்முடைய வாழ்க்கையில் செழிப்புண்டு, நம்முடைய வாழ்க்கையின் நன்மை உண்டு. அதனால் இன்னைக்கு கேட்கிறா இந்த தேவ செய்தி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்பதற்கு சந்தேகம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்கிற தேவன் நம்மோடு கூடி உண்டு. யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயம் அவனுக்கு இருந்த நிமித்தமாக அவன் எந்த இடத்துல போன பொழுதும் அவனுடைய தேவன்
தள்ளிவிடவில்லை, அவனை தேவன் வெறுத்து விடவில்லை. கெபியில் இருந்த பொழுது பாவமான அந்தகாரத்திலும் வீழா அவனுக்கு சூழ்நிலை வந்த பொழுது கூட அவன் சோர்ந்து போகவே இல்லை. இன்னைக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை வரும்போது தெய்வ பிள்ளைகள் என்ன சொல்லுகிற விசுவாசிகளே, ஊழியக்காரர்களே, தெய்வ ஜனமே, நம் சோர்ந்து போகிறது பழக்கம். ஆனால் ஒன்று நான் சொல்லுகிறேன், ஒன்று நான் சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்க. இயேசு உங்களை ஒரு பொழுது கைவிட மாட்டாங்க. ரெண்டாவதாக இந்த இடத்துல பார்க்கும்போது யோசேப்பு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய அவன் அனுமதிக்கவே இல்லை. இன்னைக்கு பாவம் என்று சொல்லுகிறான், பெரிய ஒரு சாபம் உண்டல்லவா. இது மனுஷனே இந்த நாட்களில் கெட்டி அந்தகாரத்தினுடைய அடிமத்துவத்துக்குள்ள தள்ளி விட்டு கொண்டிருக்கிறாங்க. பாவம் செய்கிற மனுஷன் சாவான் சொல்லி வேத வாசிக்கிறோமே. இந்த இடத்துல வேதத்தில் என்ன வாசிக்கிறோம், ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 39:9 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், தேவனுக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்வது எப்படி, பாவம் செய்யலாமா என்று சொல்லி ஒரு சவால் விடுகிறாங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் கவனமாய் சிந்திக்க வேண்டிய காரியம், இன்னைக்கு நம்முடைய தகப்பன் நமக்கு இருக்கும்பொழுது நாம் பாவம் செய்ய கொஞ்சம் பயப்படுவாங்க. நம்மோடு கூட நம்முடைய சிநேகிதர்கள் இருக்கும்போது பாவம் செய்ய நம்ம விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் யாரும் இல்லாமல் இருக்கும்பொழுது நம்ம பாவம் செய்வதற்கு நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் நம் பயன்படுத்துகிறோம். ஒன்று நான் சொல்லுகிறேன், யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நன்மை வர காரணம் யோசேப்பு தேவனுக்கு பயந்து இருந்தான். ரெண்டாவது, யோசேப்பு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய அவன் தம்மை ஒப்பு கொடுக்கவில்லை, தம்மை விட்டு கொடுக்கவில்லை. அவனுக்கு தெரியும் என்னுடைய ஆவி ஆத்ம சரீரம் தேவனுக்கு சொந்தமேன்னு சொல்லி, தேவனுக்கு சொந்தமாய இந்த சரீரத்தை பாவம் செய்ய அனுமதிக்கவே இல்லை என்று சொல்லி வேதம் வாசிக்கிறோம். இன்னைக்கு அநேகவருடைய வாழ்க்கையில பாவத்திற்கு சத்ரு ஏவும் போது செய்கிறாங்க. தேவ பிள்ளைகள் கவனிங்க, இந்த ஏவுதல் நிமித்தமாக அநேகர் பாவமான படுக்குழியில விழா ஒரு வாய்ப்பு வருகிறது. இதை நீங்கள் கண்டு என்ன நீங்கள் செய்யணும், பாபத்தோடு எதிர்த்து நிற்கணும். யாக்கோபின் நிரூபத்தில் இப்படி வாசிக்கும், இப்படி வாசிக்கிறோம், பாபத்தோடு எதிர்த்து நில்ல, பிசாசோடு எதிர்த்து நில்ல, அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி போகும்னு சொல்லி. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சின்ன பாவம் வந்தால் அப்படியே மிங்கிள் ஆகிறாங்க, அப்படி ஒட்டி போகிறாங்க. எப்ரேயர் 12 இப்படி வாசிக்கிறோம், திரளான சாட்சிகள் நமக்கு முன்பதாக நிற்கும் போது நம்மை சுற்றி இருக்கிறா பாரவும் பாவத்தையும் விட்டு ஓடு என்று சொல்லி. இன்னைக்கு ஓடுவதற்கு மனுஷனுக்கு மனதில்லை. காரணம், பாவத்தோடு இடை கலந்தால்தான் ஏதாவது நன்மை வரும், ஏதாவது செழிப்பு உண்டாகும் என்று சொல்லி. பாவத்தோடு எதிர்க்கா நீங்கள் எவ்வளவோ பிராண தியாகம் செய்ய வேண்டி வந்தாலும் நீங்கள் செய்ய உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்தா அந்த இடத்துல ஆண்டு உங்களுக்காக கிரியை செய்யும். ஒன்று நான் சொல்லுகிறேன், இந்த சரீரம் தற்காலிகமானது, இது ஒரு வாடகை வீட்டுக்கு ஒப்பாய் இருக்கிறதா. இந்த வாடகை வீட்டில் இருந்து நாம் எப்பொழுது இந்த ஆத்மா வெளியே போவோமோ அதுவரை தான் இந்த மாம்சம் உங்களுக்கு சொந்தம். ஆவி ஆத்மா சரீரம் தேவனுடைய சிருஷ்டி ஆயிருக்கிறபடினா இந்த சரீரத்தை விட்டு போக வேண்டியவள். அதனால் யோசேப் இப்படி சொல்லுகிறாங்க, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது நியாயமோ என்று சொல்லி ஸ்தோத்திரம். அதே மாதிரி அப்போ பவுல் சொல்லுகிறாங்க, ஹேரோதா ராஜா கும்பதாக நீங்கள் சிலில் வரை அறிஞ்ச இந்த இயேசு தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அந்த இயேசுவை அப்போஸ்தலனே பவுல் எடுத்து காட்டுகிறாங்க. இவனுக்கு சமமாய் உலகத்தில் ஒருவரையும் நான் கண்டது கிடையாது, இவனுக்கு ஒப்பாய் உலகத்தில் யாரும் கிடையாது. அதனால வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வவல்லமையுள்ள தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு ரட்சிப்பின் வழி என்று நீங்கள் மறந்து விட வேண்டாம். உலகத்தில் இருக்கிற 600 கோடி ஜனங்களுக்கு மேலே இருக்கிற இந்த உலகத்தில் இருக்க ஜனங்களுடைய ரட்சிப்பு ஒரே ஒரு வழிதான் உண்டு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக ஜீவிப்பது. யோசேப்புடைய வாழ்க்கையில இயேசுவை எடுத்து காட்டினாங்க. ரெண்டாவது மூன்றாவது பார்க்கும்போது யோசேப்பை படுக்குழியில தள்ளிய பொழுதான் பாவமான சூழ்நிலை அவனை கவிழ்த்து விட வேண்டும் என்று சொல்லி சகோதரன் முயற்சித்த போது யோசேப் ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை. ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 45:4-5 நீங்கள் வீட்டு போய் வாசிங்க. படுகொழியில தள்ளுகிற சூழ்நிலையில யோசேப்படி வாயிருந்து சொந்த சகோதர விரோதமாய் ஒரு வார்த்தை இங்கிட்டு வரல. நீ நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது சின்ன பிரச்சனை வரும்போது நம்ம என்ன யோசிப்பது உண்டு, ஏய் இவன் தான் என்னுடைய அண்ணன் தான் இது காரணம், என்னோட தம்பி தான் இது காரணம், என்னோட அப்பா தான் காரணம், என்னுடைய அம்மா தான் காரணம்னு சொல்லி
பழியை அநேகருடைய மேல சுமத்துவது உண்டு. ஆனா யோசேப் இவ்வளவு பிரச்சனை வந்த பொழுதும் ஒரு வார்த்தையோட எதிர்த்து சொல்லவே இல்லை. யோசேப்புக்கு வந்த வீழ்ச்சை அவனுக்கு ஆசீர்வாதத்து காரணமாக இருந்த காரணம் அவன் தேவனுக்கு பயப்பட்டாங்க. தேவ குணத்தை அவன் வெளிப்படுத்தினாங்க. தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாமும் தேவ குணத்தை வெளிப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவ கிருபை பெருகும், தேவனுடைய நன்மை பெருகும், தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த முடியும். இது நிமித்தமாக தேவனுடைய நாமத்தை அநேகர் காண முடியும் என்று சந்தேகப்பட வேண்டாம். யோசேப்பினுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை வாசிக்கும் போது இந்த இடத்துல பார்க்கும்போது யோசேப்பு சொந்த சகோதரர்கள் 20 காசுக்கு விற்றாங்க. ஆனால் பொத்திப்பேனுடைய வீட்டில் அவனுடைய அடிமையாய் அவனுடைய வீட்டில் ராஜாவுடைய வீட்டில் வேலைக்காரனாய் மாறினாங்க. அங்கே போன பொழுதும் யோசேப்பு தம்முடைய தேவ குணத்தை வெளிப்படுத்தினாங்க. அவன் தேவனுக்கு பிரியமாக இருந்த நிமித்தமாக ராஜாவுடைய வீட்டிலும் கூட அவனை தேவன் கனப்படுத்தினாங்க. அவன் அழகுள்ளவனாய் இருந்தாங்க, அறிவுள்ளவனாய் மாறினாங்க, சிறந்த ஞானமுள்ளவனாய் மாறினாங்க. இதெல்லாம் வர காரணம் கேட்டாக்கா அவன் தேவனுக்கு பயந்திருந்த நிமித்தமாக தேவ குணம் அந்த அடிமை ஆன பொழுதும் கூட அந்த வீட்டில் வெளிப்படுத்தினாங்க. இன்னைக்கு நீங்க போகிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, உங்களை அலுவலகங்களில், உங்களுடைய ஸ்கூல்களில், உங்களுடைய கல்லூரிகளில் நீங்கள் மீட் பண்ணுகிறா, நீங்கள் சந்திக்கிறா ஒவ்வொரு நபரிடத்திலும் நீங்கள் தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தி பாருங்க, உங்களுக்கு உயர்வு உண்டு. இந்த புத்திப்பேருடைய வீட்டில் இந்த ராஜா சொன்னாங்க, நீ இந்த யோசேப்பிடம் ராஜா சொல்லும் இப்படி சொன்னாங்க, என்னுடைய மனைவி அல்லாமல் மீதியுள்ள எல்லா காரியங்களுக்கும் நீர்தான் தலைவன் என்று சொல்லி இந்த யோசேப்பை தேவன் கனப்படுத்தினாங்க. ஸ்தோத்திரம். அப்படியே கொஞ்ச நாள் முடிஞ்ச பொழுதும் இவனை எப்படியாவது ஏதாவது வலைக்குள்ள விட பண்ண வேண்டும்னு சொல்லி இந்த உலகம் முயற்சித்த பொழுதும் உலகத்திற்கு விரோதமாய் யோசேப்பு பரிசுத்தமுள்ள நபராய் மாறி நிமித்தமாக அந்த இடத்திலிருந்து அவன் தப்பிச்சு ஓடினாங்க. பாவம் செய்யாதபடி தம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை தேவன் காத்து கொண்டாங்க. தேவன் அவனை காத்து கொண்ட நிமித்தமல்ல, அவனுக்குள்ளே ஒரு திட நம்பிக்கையோடு கூட காத்திருந்தாங்க. இன்னைக்கு சூழ்நிலைகள் மாறலாம், கலாச்சாரங்கள் மாறலாம், நண்பர்கள் மாறலாம், பலவிதமான சூழ்நிலைகள் வரும்பொழுதும் நாம் யார் என்று புரிந்து கொண்டு நம்முடைய நிலைமை தெரியாமல் போகவே கூடாது. இந்த இடத்துல வாசிக்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46:29 நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிங்க. அந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம், சகோதரர்களுடைய அழுகை வேதனையை கண்டு சொந்த சகோதரிய யோசேப்பு அவருடைய சகோதரர்களுக்காக வேதனைப்பட்டாங்க, அழுதாங்க. ஆனால் நம்ம எல்லாம் நமக்கு விரோதமாய் யாராவது நமக்கு விரோதமாய் பாபம் செய்தா, இல்லாவிட்டா நமக்கு விரோதமாய் தப்பு பண்ணா, அவருக்கு விரோதமாய் தான் நாம் செயல்படும் இல்லைங்களா. அவர் விரோதமாய் நாம் பேசுவாங்க. ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இருக்கிற நாலாவது உள்ள குணம்னு கேட்டாக்கா சகோதரர் விரோதமாய் செய்த பொழுதும் அவர்களுக்காக மன்றாடினாங்க, சகோதரர்களுக்காக அழுதாங்க. ஆதியாகமம் 43:30 வாசிக்கிறோம், அவருடைய சகோதரர்களை கண்டு அவர் மனமுடைந்து கண்ணீர் விட்டு அழுதாங்க என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, சொந்த சகோதரர்கள் அந்த நாட்களில் இவனை கெபிக்குள்ள ஆழமான குழிக்குள்ள கவிழ்த்து போட்ட பொழுதும் யோசேப்பு ஒரு வார்த்தைன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் உங்கள் சகோதரங்கள் விரோதமாய் செயல்பட்டா நீங்கள் மௌனமாக இருப்பீர்களா? இந்த இடத்துல யோசேப்பினுடைய வாழ்க்கை மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையோடு இணைக்கும்படிக்காக உங்களை அன்பாய் வேண்டுக் கொள்ளுகிறேன். அடுத்ததாக வாசிக்கும் போது யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஆதியாகமம் 41:16 வாசிக்கும் போது தன்னைத்தானே தாழ்த்தினாங்க. எந்த சூழ்நிலையும் கேட்ட போது யோசேப்பை பரவோன் ராஜா உயர்த்திய சூழ்நிலையில யோசேப்பு இப்படி சொன்னாங்க, ராஜா கண்ட சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணும்படி என்னால் முடியாது. ராஜா சொப்பனம் கண்டா, என்ன சொப்பனம் கண்டாக்கா, அவன் கண்ட சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணும்படி அந்த இடத்தில் அவனுடைய மந்திரிமார்களோ அமைச்சர்களோ அவனுடைய தலைவர்களோ அதான் என்னால் முடியவில்லை சொல்லி தோற்று போன பொழுதோ சிறையில் இருந்தா யோசேப்பை வரவைத்து அவன் இந்த சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணும்படிக்காக அவன் வந்தபொழுது ராஜா சொன்னாங்க, இந்த சொப்பனம் தேவனால் தான் வெளிப்பட்டது என்று சொல்லி தேவனால் தான் வியாக்கியானம் பண்ணும்படி இந்த யோசேப்புக்கு ஒரு கிருபை கிடைத்தது. அப்போ யோசேப்பு சொன்னாங்க, இது என்னால் அல்ல தேவனாலானது,
தேவரான் ஆனது என்று சொல்லி, தேவனால் ஆனது என்று சொல்லி இந்த நேரத்தில் தேவனுடைய நாமத்தை மைப்படுத்த முடிய யோசேப்பு தம்மை ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டு சொன்ன ஒரு வார்த்தை, யோசேப்பு தேவனுக்கு பயந்திருந்தாங்க. யோசேப்பு தேவனுக்கு பயந்திருந்தாங்க. யோசேப்பு எந்த காரியத்திலும் முறுமுறுக்கவே இல்லை. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்களை விற்று கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கூட நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய குணத்தை நீங்கள் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம் உண்டு, சந்தேகமே கிடையாது. இந்த யோசேப்பின் குண நிமித்தமாக இயேசுவை எடுத்து காட்டால் இன்றைக்கு உங்கள் நடுவில் நான் வைத்திருக்கிறேன். இயேசு நம்முடைய பாபத்திற்காக சிலுவில் அடிக்கப்பட்டாங்க. இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்தாங்க. இயேசுவிலுள்ள குணம் உங்களில் இருக்க கிடவது. பிலிப்பியர் 2:5 எப்படி வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களில் இருக்க கிடவது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் உலகத்தினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் கூட ஒரு நிமிடம் நீங்கள் சிந்திக்கும்படிக்காக இந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுன் சிந்தை இருக்க வேண்டும். யோசேப்பினுடைய ஆரம்பம் முதல் முடிவு வரை நாம் என்ன கண்டோம், இயேசுடைய சிந்தை. இந்த பகல் வேளையில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இயேசுவின் சிந்தை உள்ளவளாய் நீங்கள் மாறினா உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும். கண்களை மூடுவோமா, ஒரு வார்த்தையை ஜெபிப்போம். இயேசுடைய சிந்தை உள்ளவராய் மாறா நம்மை ஒப்பு கொடுப்போம். உலகமெங்கும் இன்னைக்கும் தேவனுடைய செய்தி கேட்டு கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களே, தேவ பிள்ளைகளே, இயேசுடைய சிந்தை உள்ளவராய் மாறா நம்மை ஒப்பு கொடுப்போம். கண்களை அடைத்து அப்பாவுடைய சன்னிதான ஒப்பு கொடுப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தெய்வமே, பரலோகத்தின் பிதாவே, இது நல்லா இந்த பகல் வேலைக்காக நன்றி. உலகமெங்கும் இந்த டிவி சேனல் மூலமாக உம்முடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் துதிக்கிறோம். ஒவ்வொருவரும் இயேசுடைய சிந்தை உள்ளவராய் மாறா இந்த நேரத்தில் நாங்கள் அவர்களை உம்முடைய கதையில் அர்ப்பணிக்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாத காரணம், அவன் தெய்வ குணங்களை வெளிப்படுத்த நிமித்தமாக, தெய்வ சுபாவத்தை வெளிப்படுத்த நிமித்தமாக, இன்னைக்கு அதே இயேசுவின சுபாவம் நாங்களும் வெளிப்படுத்தா. எங்களுடைய வார்த்தைகள், சிந்தனைகள், யோசனைகள், எங்களுடைய சுபாவங்கள் எல்லாம் இயேசுவின சுபாவங்களாய் மாறா எங்களை அர்ப்பணிக்கிறேன். தேசமெங்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார் தெய்வ பிள்ளைகள், இயேசுன சிந்தி உள்ளவராய் மாறா உதவி செய்யும். எங்களை ஜெபத்தை நீ கேட்டவன் நன்றி அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. இந்த தெய்வ செய்தியை கேட்ட அனைவருக்கும் ஹதயத்தினால் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து நீங்கள் எங்களை அணுகுங்கள். உங்களுடைய விஷயத்திற்காக நாங்கள் ஜெபிக்க எங்களை அர்ப்பணிக்கிறேன். இந்தியன் ரீவைவல் அசம்பிளி ஆகிய சபையாய் நாங்கள் இணைந்து உங்களுக்காக ஜெபிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். காட் பிளஸ் யூ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.